விக்டரி ஜோன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு நம் அனைவருக்கும் இந்த கொரோனா காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம் உடலில் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது, இதுதான் இன்றைய தலைப்பு. இன்று நான் கொடுக்கப் போகும் தகவல் மற்றும் முன்பு பகிர்ந்த தகவல் இவையாவும் புதிய தகவல்கள் அல்ல. நேயர்கள் பலருக்கு இது முன்பே தெரிந்திருக்கும், இருப்பினும் இது ஒரு சிறிய நினைப்பூட்டுதல் மட்டுமே. சரி, இப்போது நம் உடலில் இந்த எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது, இதுதான் இன்றைய கேள்வி. சமீபத்தில் விழுப்புரம் அருகே ஒரு சிறிய கிராமம் ஒன்றிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மக்களை சந்தித்த பொழுது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால், அவர்கள் யாவரும் முகக்கவசம் அணியவில்லை. விசாரித்ததில் அவர்கள் மிகவும் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றார்கள், எந்த ஒரு தொற்றும் தங்களை அணுகாது என்று. இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தால், இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை ஒன்றுதான் அவர்களுக்கு ஆரோக்கியமான உடலை தருகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இப்பொழுது நகரத்தில் வசிக்கும் நாம் எப்படி இந்த இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வது மற்றும் நம் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு அதிகரிப்பது என்று நாம் ஆராய்ந்தால், அதற்கு ஒரு எளிய முறை உள்ளது. பிரம்ம முகூர்த்தம், இதை அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த பிரம்ம முகூர்த்தம் நிகழ்கிறது. இதில் 1 மணி நேரம் நாம் வெளியில் வர வேண்டும். அதாவது வெளிக்காற்று நம் உடம்பில் படுமாறு நாம் வெளியில் வர வேண்டும். இந்த நேரத்தில் நாம் ஒரு சிறிய நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சியிலும் மிகவும் சிறப்பானது 8 வடிவத்தில் நடப்பது. இதற்கு நம் மொட்டை மாடியை தேர்வு செய்யலாம். இந்த 8 வடிவில் வடக்கிலிருந்து தெற்காக நாம் நடக்கும் பொழுது நம்முடைய எதிர்ப்பு சக்தி வெகுவாக அதிகரிக்கின்றது. இதன் அடிப்படையில்தான் அதிகாலையில் கோலமிடுவது, பஜனைகள் பாடுவது, தேவாலயங்களுக்கு செல்வது, இவைகளை நம் முன்னோர்கள் நம் கலாச்சாரத்தோடு இணைத்து வைத்தார்கள். இவைகளை விட்டு விலகி கொண்டிருக்கும் நாம் இந்த இயற்கையோடு இணைந்த கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம். எதிர்காலத்தில் எந்த ஒரு கொடிய நோய் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறவாதீர்கள். இதே போன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சத்யநாதன் அகஸ்டின். நன்றி, வணக்கம்.